பேப்பர் இயரிங்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். குயிலிங் பேப்பர் ரெண்டு கலரில் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து சுற்றிக்கலாம், இப்போ கம்மு ஒட்டி சுற்றிக்கலாம், இந்த எண்டில் ஒட்டிக்கலாம் கம்மு. குயிலிங் பேப்பர் ரோலர் வச்சு சுத்த ஆரம்பிச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி குயிலிங் பேப்பரை பெட்டல் செய்யறதுக்காக மூணு கலரில் ஒரே சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். இதை எண்ட் டு எண்ட் கம் பேஸ்ட் பண்ணி இப்போ சுற்ற ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ கம் ஒட்டி பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இது எண்டில் கம் ஒட்டிக்கலாம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பெட்டல். அடுத்தது இன்னொரு பெட்டல் செய்யறதுக்காக இப்படி ஒட்டி வச்சிருக்கேன், சுத்திக்கலாம். இந்த இயரிங் தேவையான 7 பெட்டல்ஸும் நான் செஞ்சு வச்சுட்டேன். எல்லா பெட்டல்ஸும் ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ இதை காய வச்சிடலாம். 4 வயலட் குயிலிங் பேப்பர், 1 ப்ளூ குயிலிங் பேப்பர், 1 எல்லோ குயிலிங் பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். இது எண்ட் டு எண்ட் கம் ஒட்டி நம்ம சுத்திக்கலாம். சுத்தி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். டைமண்ட் ஷேப்பு காக்கலாம். இப்போ இந்த ரெண்டு முனையிலையும் இங்கேயும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போனா ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப் வந்துட்டு டைமண்ட் ஷேப்பு காக்கியாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சு இந்த ஃப்ளவர் எடுத்து இது மேலே ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் கம் வச்சு. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி நம்ம ஸ்டட் எடுத்து ஒட்டிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டட் எடுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வச்சுக்கலாம். இப்போ
அதில் கம் அப்ளை பண்ணி அந்த தோடு பின்னாடி ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் தோடு. நம்ம பேப்பர் இயரிங் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்